Hard to breathe, but that's alright. Hush. Hi, hello everyone. Welcome to Admm Gaming Tamil Channel. Guys, இன்னும் நம்ம பார்க்க போற சொல்லிக்கிட்டீங்க அப்கமிங்ல வரப்போற நிறைய ஈவென்ட்ஸ் அண்ட் அப்டேட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த நம்ம வந்து பார்க்க போறோம். சோ நேத்து போட்ட வீடியோ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நோட்டிபிகேஷன் யாருக்குமே வந்து சென்ட் பண்ணல. ஓகேவா? சோ ஏன் அப்படிን கேட்டிங்கன்னா ஒரே நாளுக்குள்ள 4 வீடியோ வந்து பாத்தீங்கன்னா போயிடுச்சு. ஏன்னா நேத்து உங்களுக்கு தெரியும் நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீடியோவை டெலீட் பண்ணிட்டு திரும்ப வந்து அப்லோட் பண்ணேன் இல்லையா? சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா 4 வீடியோ கணக்கு ஆயிடுச்சு. அதனால வந்து அது நோட்டிபிகேஷனே போல. சோ அந்த ஒரு வீடியோ வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கும். பிரேக் டான்சர் பண்ணல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இந்த ஒரு டைட்டான் அட்டாக்கா அட்டாக் டைட்டானா ஏதோ ஒண்ணுங்க. அது எனக்கு சரியா தெரியல. தப்பா சொல்லிட்டா மன்னிச்சுங்க. அந்த ஒரு ஈவென்ட்ல வந்து பாத்தீங்கன்னா வரப்போது அப்படின்ற இப்போ ஒரு லிங்க் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து கிடைச்சிருச்சு. அதை வந்து பாத்தீங்கன்னா தெல்ல தெளிவாக வந்து சொல்லியிருந்தேன். ஸோ அந்த வீடியோட லிங்க் வந்து பாத்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. மறக்காம போய் பாருங்க, செக் பண்ணி பாருங்க. ஓகேவா? ஸோ இப்போ வந்து இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா வாய்ஸ் கொஞ்சம் அப்படி இருக்கும், கொஞ்சம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க மக்களை, உடம்பு கொஞ்சம் சரியில்லை. ஓகேவா? ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து நெக்ஸ்ட் எலைட் பாஸ் ப்ரீ ஆர்டர், அதாவது ஏப்ரல் மந்த்துக்கான எலைட் பாஸ் ப்ரீ ஆர்டர் வந்து பார்க்கலாம். மார்ச் மந்த்துக்கான பார்த்தாச்சு. ஸோ அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா இன்னும் சில ஈவெண்ட்ஸ் அண்ட் அப்டேட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல் இருக்குது. ஸோ அது கூட வந்து பாத்தீங்கன்னா ஃபன்னான வீடியோஸ் வேற இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்க பாத்துருப்பீங்களா எனக்கு தெரியல. இருந்தாலும் வந்து இந்த வீடியோ வந்து பார்க்கலாம். ஓகேவா? ஸோ அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் வந்து பாருங்க. தயவு செஞ்சு ஒரே ஒரு லைக் பண்ணிட்டு வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ வாங்க எனக்கு வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ இஸ் நான் பார்க்க ஃபஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா வெயிட் பண்ணுங்க. இது வந்து அப்டேட் சொல்ல முடியாது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபன்னி வீடியோ அப்படின்னு வந்து சொல்லிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் வந்துட்டு சோஷியல் மீடியாவில் வந்து போயிட்டு இருந்துச்சு. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து எடுத்து கொடுத்தாப்ல. ஓகேவா? ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே பாருங்கள். சிறுத்தை படம் பார்த்துட்டு எடிட் பண்ணிட்டு ஆனுங்களோ என்னமோ தெரியல, ஆனால் வந்து சூப்பராக இருக்குது. பார்க்குறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்குது. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து நிறைய ஃபன் பண்ணிட்டு இருக்கிறானுங்க. ஸோ இது எதில் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இது வந்து நமக்கு கேம்குள்ளேயோ வேறதுலையோ வந்து கிடையாது, ஜிடிஏ இருக்கு இல்லையா? ஸோ ஜிடிஏல வந்து பார்த்தீங்கன்னா மோட் போட்டு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் இருக்குது. ஸோ இன்னொரு வீடியோ இன்னொரு வீடியோவும் வந்து இருக்குது. அதை வந்து நம்ம வீடியோட எண்டிங்கில் வந்து பார்க்கலாம். அது இதோட வேற லெவலில் இருக்கும். அதே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பாருங்கள். அதை நான் தமிழில் வச்சிருந்திருப்பேன், நீங்கள் அதை வந்து பாருங்கள், வேற லெவலில் இருக்கும். ஓகேவா? ஸோ இன்னைக்கான வீடியோ நான் ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற அப்டேட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த ஒரு லெஜெண்டரி ராயல் அப்படின்ற ஒரு ஈவெண்ட் பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். நிறைய பேர் பற்றி கேட்டுட்டே இருந்தீங்க எவ்வளோ டைமண்ட் ப்ரோ ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நான் உங்களுக்கு வந்து கொண்டு வந்திருக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கும் போது என்னால் நம்பவே முடியல. ஒரு ஸ்பின்னுக்கு வந்து 9 டைமண்ட் தான் கேட்குறானுங்க. ஸோ மேபி வந்து போக போக இன்க்ரீஸ் ஆகுமா என்னன்னு சொல்லிட்டு தெரியல, இல்லை இப்படி தான் இருக்குமா, நமக்கு நிறைய டைமண்ட் வந்து செலவாகுமா அப்படின்றதும் தெரியல. ஓகேவா? ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இன்டர்ஃபேஸ் மட்டும் தான் நமக்கு வந்து கிடைச்சிக்க முடியும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ தான். ஸோ அப்பப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர்லாம் வந்து சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும். இவங்க தான் சேஞ்ச் பண்ணுறாங்களா இல்லை அதுவாக மாறுதான்னு சொல்லி எனக்கு சத்தியமாக தெரியல. ஸோ நான் இந்த ஈவெண்ட் வந்த பண்ணால் மக்களை தெரியும். ஆனால் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த பண்டலுக்காகவே தனியாக கொண்டு வந்த ஈவெண்ட் தான். இதுக்கு முன்னாடி வந்து ஒரே ஒரு டைம் வந்துருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த ஸ்கைலர் கேரக்டர் இருக்கு இல்லையா, ஸோ அதோட ஒரு அவுட் ஃபிட் பண்டில் வந்து இருக்குதுல, அதாவது கேஷுவல் பண்டில், அதோட கேஷுவலாக ஒரு பண்டில் இருக்குல்ல. ஸோ அந்த ஒரு பண்டலுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஈவெண்ட் தான் வரதான் இருக்குது. ஸோ பார்க்கலாம் எந்த மாதிரி கொண்டுறான்னு சொல்லிட்டு தெரியல. மேபி ரெண்டையும் சேர்த்து வச்சு ஒரு ஒரு ஈவெண்ட்டில் விட்டால் விடுவானுங்க. ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சைடில் உங்களுக்கு டோக்கன் மாதிரி கொடுத்துருக்கானுங்க இல்லையா, அதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிகிட்டே வரும்போது தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பண்டில் வந்து கிடைக்கும். ஸோ அந்த டோக்கன் நீங்கள் எடுக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட எப்படி வந்து ஒரு 5000 டைமண்ட்லேருந்து ஒரு 8000-9000 டைமண்ட் பிடிங்கிடுவாங்க அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா நிறைய லீக்கர்ஸ் வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த ஒரு ஈவெண்ட் வந்து நான் வந்து பார்த்தது கூட கிடையாதுங்க. ஓகேவா? ஸோ இது வந்தது எனக்கு தெரியும், ஆனால் இதை வந்து நான் ட்ரை பண்ணவும் கிடையாது, நான் பார்த்ததும் கிடையாது. அதனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு சரியாக தெரியல. ஆனால் சைடில் வந்து நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு வந்துட்டு கன் கிரேட் பாக்ஸு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரூம் கார்டு, அப்புறம் அந்த எவல்யூஷன் ஸ்டோனு, இது எல்லாமே கொடுத்துருக்குறானுங்க. ஸோ மொத்தத்துக்கு நீங்களே யோசிச்சு பாருங்கள், எவல்யூஷன் ஸ்டோனே கொடுக்குறானுங்க அப்படின்னா எவ்வளோ வந்து டைமண்ட் பிடுங்குவானுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசிச்சு பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த ஒரு பண்டில் வேணும்னு நினச்சிங்கன்னா வாங்கிக்கோங்க. இது வந்து ரேரான பண்டில் அப்படின்னு சொல்லிட்டு இப்போவே நமக்கு வந்து தெரிஞ்சிச்சு. ஏன்னா எல்லாரும் வந்து ஸ்பின் பண்ணி எடுக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. கண்டிப்பாக ஒரு சில பேருக்கு மட்டும்தான் கிடைக்கும். ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 100 பேர் ட்ரை பண்ணிங்கன்னா அதில் 10 பேருக்கு கூட கிடைக்குமா அப்படின்றது டவுட்டு தான். ஓகேவா? அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுனால இது ரேர் பண்டலாக மாறிடும். ஸோ அதனால் நீங்கள் ஸ்பின் பண்ணணும் நினச்சிங்கன்னா ஒட்டு மொத்தமாக ஸ்பின் பண்ணி எடுத்துருங்க. இல்லை எனக்கு இது வந்து கிடைக்குமா கிடைக்காதுன்னு தெரியல அப்படின்ற ஒரு டவுட் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு இது விட்டுருங்க. ஸோ அடுத்ததை பார்த்துட்டு போயிட்டே இருங்க. ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பாதி டைமண்டில் விட்டு இருக்கிற டைமண்டையும் வேஸ்ட் பண்ணிட்டு போயிடாதீங்க அப்படின்றது தான் என்னோட ஒரு கருத்து. ஸோ ஒரு தாழ்மையான கருத்தை நான் வந்து கேட்டுக்கொள்கிறேன். ஓகேவா? ஸோ அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் எலைட் பாஸ் ப்ரீ ஆர்டர். ஸோ ஏப்ரல் மந்த்துக்கான எலைட் பாஸ் ப்ரீ அது எலைட் பாஸ் ப்ரீ ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் மக்கள் இந்த ஒரு பேன் ஸ்கின் தான். ஸோ கொஞ்சம் வந்து வாய்ஸ் அப்படி எப்படி இருக்கு மக்களே, என்னால் என்ன செய்யணும் தெரியல, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு பாருங்கள். ஓகேவா? ஸோ இன்னும் கொஞ்சம் நாள் சரியாயிடும் அதுவே. ஓகேவா? ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பேன் ஸ்கின் நீங்கள் பார்க்கும்போதே தெரியும். இது ரொம்ப நாளைக்கு முன்னாடி நான் வந்து சொல்லியிருந்தேன், இது என்னென்னே தெரிலப்பா, வவால் வவால் படம்லாம் போட்டிருக்குது, என்னமோ புதுசு புதுசாக கொண்டு வரானுங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருந்தேன். நான் கூட கோப்ராவில் வருதோ, ஏன்னா ரெட் கலரில் இருக்குது, கோப்ரானா நமக்கு பாம்பு படம்லாம் போட்டுருக்கணும், ஏன்டா வவால் படம் போட்டிருக்குது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே தான் இருந்தேன். ஸோ நான் இப்போ தான் தெரியுது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எலைட் பாஸ் ரிவார்டு அப்படி சொல்லிட்டு. ஸோ இது எத்தனை டைமண்ட் உங்களுக்கு தெரியும், எலைட் பாஸ் ப்ரீ ஆர்டர் பண்ணிங்கன்னா எவ்வளோன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ ப்ரீ ஆர்டர் பண்ணி எடுக்கணும்னா எடுத்துக்கோங்க மக்களே. ஓகேவா? ஸோ அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ட்ரெய்லர் வந்து பாருங்கள். ஸோ இது வேற ஒன்றும் கிடையாது, இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறானுங்க, அதனால் நான் உங்களுக்கு வந்து கொண்டு வந்திருக்கிறேன். இது வேற ஒன்றும் கிடையாது, காம்போ ட்ரிப்பிள், அதாவது பை 1 கெட் 2 ஆஃபரு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எலைட் பாஸ் இருக்குது, அப்புறம் அந்த புளி மண்டையாக இருக்கான்,
ஸோ அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு இதில் பிரேக் டான்சர் பண்டில் ஒரு சில செலவு கொடுத்துருக்கானுங்க. இன்னும் சில செலவுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா கோப்ராவோட பைக் ஸ்கின் இருக்குது. ஸோ இப்படி நிறைய நிறைய வந்து கொடுத்துருக்கானுங்க மக்களே. ஆனால் நம்ம செலவுக்கு வரும்போது இத்து போன ரூம் கார்டு, சார் ரூம் கார்டு பாருங்க, அது கூட கொடுக்க மாட்டானுங்க. இத்து போன பவுண்டி டோக்கனு, இத்து போன சப்ளை மேப்பு, இத்து போன ஸ்கேனரு, இதுதான் நமக்கு வந்து கொடுப்பானுங்க நினைக்கிறேன். ஸோ வந்துச்சுன்னா பார்க்கலாம் மக்களே. ஏன்னா இன்னும் நாளைக்கு எத்தனாம் தேதி இப்போ நாளைக்கு 23, ஸோ 24 மேபி இல்லை நாளைக்கு கூட வந்து ஏதாவது ஈவெண்ட் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஈவெண்ட்டை வந்து பாருங்கள், சரி இந்த ஒரு வீடியோ வந்து பாருங்கள், இது என்ன ஒரு புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஸோ இது நான் ஆல்ரெடி ஒரு நாள் காட்டியிருந்தேன், நீங்கள் எத்தனை பேர் ஞாபகம் இருக்குன்னு தெரியல, அந்த ஒரு இமேஜை திரும்ப நான் உங்களுக்கு காட்டுறேன், நீங்களே வந்து பாருங்கள். இந்த ஒரு இமேஜ் தான் மக்களே. ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பண்டல் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு கேரக்டர் கிடையாது, அது ஒரு பண்டல் தான். ஓகேவா, இந்த ஒரு பண்டல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வருது அப்படின்ற அஃபிஷியல் அப்டேட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கொடுத்துருக்காங்க கர்னா ஃபிஃபேஸ்லேருந்து. ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பண்டலாமா, தலையில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா குச்சி குச்சி குச்சியாக நீட்டி இருக்குல்ல. ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் கூட வந்து ஏதோ கேரக்டர் போல அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பண்டலு. ஸோ அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கும் கொடுத்துருக்கிறானுங்க. இந்த ஒரு பேக் என்னமோ கஜம்னாட்டு இருக்குது, ஆனால் என்னென்னு எனக்கு சத்தியமாக தெரியல, மேபி உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள் மக்களே. ஸோ இது வந்து இதுதான் ப்ரோ, இதுதான் வந்து இப்படி பேக்கை கொடுத்துருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். ஸோ அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு யூஇஜெட்டை இருக்கு இல்லையா, ஸோ நமக்கு யூஇஜெட்டை அப்படி சொல்லிட்டு ஒரு கன் இருக்குல்ல, அந்த கன் தான் மேபி இதில் வந்து காமிச்சிருக்கானுங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நினைக்கிறேன். கையில் என்னமோ பொம்மை கண்ணு மாரி வச்சு தம்பி விளாண்டுக்கிட்டு இருக்காப்ல, தம்பி நாங்களே வந்து ஸ்காரு M4A1 ஏக்கின்னு சொல்லி விளாண்டுக்கிருக்கோம், உண்மையான கண்ணு எடுத்து தூக்கிட்டு நீ என்னமோ வந்துட்டு பச்சை கலரில் வந்து சின்ன பிள்ளைங்க விளாட்ற மாதிரி கண்ணு தூக்கி விளாண்டுருக்கீங்க, பா போட அவனுக்கு இது போகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அடிப்பு ஆடுங்க போல. ஸோ அந்த பையன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த துப்பாக்கி தூக்கிட்டு வந்தாப்ல, சரி ஓகே என்னமோ ஒன்று வாயில் வரதெல்லாம் பேசிக்கிருக்கேன் பாருங்க. சரி ஓகே, இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வரப்போது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க, இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா அஃபிஷியலான அப்டேட்டாக. ஸோ அந்த ஒரு கண்ணு மட்டும் நீங்கள் யூஸ்எட் ஐயா இல்லை வேறு ஏதாவது சொல்லிட்டு மாறாக்காம வந்து கமலில் சொல்லுங்க மக்களே, எனக்கு மூச்சு வாங்குது மக்களே. ஸோ அப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு ரீவார்டு, அது ஐயோ ரீவார்டுன்ற பாருங்க, அதாவது வந்துட்டு பார்த்தீங்கன்னா FFIC இருக்கு இல்லையா. ஸோ அதாவது ஃப்ரீ ஃபயர் இந்தியன் சாம்பியன்ஷிப் வந்து இப்போ 2021 நடந்துகிட்டு இருக்கு இல்லையா. ஸோ இதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா லீக் டே 3 வரைக்கும் வந்து நடத்தினானுங்க, எவனும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கண்டுக்கல. அதாவது நீ வந்து நீ கொடுத்துக்கிட்டே இரு, நீ லைவ் நடத்திட்டே இரு, நான்லாம் கண்டுக்கவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி கெத்தாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லோரும் இருந்தீங்க வேறு லெவலு. ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து அந்த ரிவார்டை வந்து மாற்றிருக்கிறானுங்க. சரி மாற்றினதான் மாற்றினேன், கொஞ்சம் நல்லா மாற்ற வேண்டியதானே, ஏன் வந்து இப்படி மிதி வாங்குறேன்னு எனக்கு தெரியல. திரும்ப காலுக்கடியில் மிதிப்பட்டோம், திரும்ப நான் காலுக்கடியில் தான், அதாவது கவட்டைக்கடியில்தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப மிதி வாங்கிட்டு இருக்கானுங்க, என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா. ஸோ ஃபஸ்ட்டு இருந்த கணிச்சிக்கிட்டாவது பரவாயில்ல மக்களே, இப்போ கொடுத்துருக்கதை பாருங்களேன், என்னது MP40 அந்த ஒரு அந்த ரத்தமாக தெரியும்ல அந்த ஒரு இது கொடுத்துருக்குறானுங்க, அதுக்கடுத்து AWM கொடுத்துருக்குறானுங்க, அதுக்கடுத்து UMP நாசமாக போன பாவிப்பெயில்களா. டேய் ஃபஸ்ட்டு இருந்தது இதுக்கு பரவாயில்லடா, அதில் க்ரோஸாவாக இருந்துச்சு. இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருக்கிறது எல்லாமே வந்து எல்லாருக்கிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன ஏன் தான் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரிய மாட்டேது, இவன் வேணுங்கனே பண்ணுறாங்களா இல்லை லைவ் நம்ம பார்க்கக்கூடாதுனே பண்ணுறாங்களா, என்ன கருமம்னே புரிய மாட்டேது, ஒன்றுமே புரிய மாட்டேது, எங்கே தான் போயிட்டுருக்கானே தெரில. கடவுளே கடவுளே, சரி ஓகே இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக யார் வந்து பார்க்க மாட்டேங்குது எனக்கும் தெரியும். ஸோ இருந்தாலும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவங்க கொடுக்கறதுக்கான காரணம் என்ன அப்படின்ட்டு எனக்கு தெரியலமங்களே. யாராவது கண்டிப்பாக ட்ரோல் அடிச்சு விடுவீங்க, ட்ரோலை போட்டு விடுங்க, அதையாவது பார்த்து சிரிப்போம். இவங்களை வச்சு செய்கிறதே நமக்கு வேலையாக போச்சு. ஸோ நம்ம செய்யறது இல்லை, நீங்கள் தான் செய்கிறீங்க எனக்கு தெரிஞ்சல, எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு வரப்போ 26 இவங்களை வச்சு செய்ய போகிறோம்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ இந்த ரிவார்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நமக்கு தேவையில்லை, நம்ம ஃபைனல்ஸ்லேயே வந்து பார்த்துக்கலாம், ஃபைனல்ஸ் என்ன கொடுக்குறானுங்களோ அதை வந்து வாங்கிக்கலாம் மங்களே. ஓகேவா, ஸோ அது வரைக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுக்குற ரிவார்டு வேணா ஒரு மண்ணாங்கட்டி வேணாம். ஓகேவா, ஸோ அப்புறமா வந்து ஒரு விஷயத்துக்காவது ப்ரோ நான் வந்து விளாண்டுட்டே இருக்கேன் ப்ரோ, எனக்கு வந்து பாயிண்ட்டே ஏற மாட்டுது ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க இல்லையா. ஸோ அதுக்கு வந்து தெளிவான விளக்கம் அவங்களே கொடுத்துட்டானுங்க. ஸோ அதனால் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க மங்களே, இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா அஃபிஷியலான நியூஸ் தான், நீங்களே போயிட்டு இந்தியா அஃபிஷியல் ஃப்ரீ ஃபயர் இன்ஸ்டா பேஜில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஸோ மொத்தத்துக்கு நீங்கள் வந்துட்டு ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி நீங்கள் வந்து அந்த டைனமிக் டியோவில் பாயிண்ட் ஏற்றுமாரி ப்ளே பண்ண போதும், ஆட்டோமேட்டிக்காக அந்த பாயிண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிட்டு இருக்கும். லெவல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடலாம், ஒரே நாளில் உங்களால் முடிக்க முடியாது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. 5 ஒரே நாளில், 30 அப்படிலாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நடக்கவே நடக்காது, பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ ஃபைனலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு குட்டி வீடியோ பார்த்துட்டு வீடியோ வந்து முடிக்க போகிறேன். ஸோ அதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா வேற லெவல் பார்த்தவொடனே வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்னடா இது கொடுமையாக இருக்குது அப்படின்ற மாதிரி இந்த வீடியோ கண்டிப்பாக நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இதில் ஒரு நாளைக்கு முன்னாடி பார்த்த மக்களே, ஆனால் அது அப்போ கண்ணில் சிக்கலை, நான் வந்து வீடியோவில் போகணும்னு சொல்லி நான் வந்து தேன் திரும்ப அப்போ சிக்கலை, இப்போ வந்து சிக்கிடுச்சு. ஸோ குதிரையில் போகிற மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா வேற லெவல் ஒரு எடிட்டிங்காக, இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா மோடு தான், ஓகேவா, எடிட்டிங் கிடையாது இது. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு உண்மையிலே கேம் பிளே தான், இது வந்து GTA இருக்கலாம் மேபி. ஓகேவா, ஸோ அது வந்து வேற லெவலில் கொடுத்து வச்சுருக்கிறானுங்க. நான் பார்த்தவொன்னே
சூப்பராக இருக்குல்ல அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. சரி ஒரு பெட்டாக கொண்டதுக்கும் வாய்ப்பு இருக்குது. கருணா ஃப்ரீ ஃபயர் பார்த்தாருங்கன்னா இதையும் உடம்பு கண்டிப்பாக விட மாட்டாங்க, கண்டிப்பாக கொண்டு வந்துருவாங்க. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் முடிச்சுக்கிறேன். இதுக்கு மேலே அவங்க கழுத்து இருக்கிற ரூமில் ஸோ அதனால் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே லைக் பண்ணுங்கள். இந்த கஷ்டத்திலே நான் வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டம் இல்லை, நான் வந்து எனக்கு தான் வீடியோ போடுறேன், உங்களுக்கு தான் வீடியோ போடுறேன். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரே லைக் கொடுங்க, பிடிக்க அப்படின்னா டிஸ்லைக்காக பண்ணிட்டு போங்க. ஸோ மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணி விட்டுங்க. ஸோ மாதிரி சூப்பரான நண்பர்கள் கண்டிப்பாக சந்திக்கிறேன். சரி டாடா பிசி ஸ்டே கே பாய். நிறைய முடியாது வராது தெரியாதுன்ற வார்த்தையை கேட்டு கேட்டு வளர்ந்தேன் நான். நம்மளால முடியும் நாம நம்புற வரைக்கும் நமக்கு தோல்வியே கிடையாது. Kill them with your success, bury them with your smile.